रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य परंपरां यो नित्यमच्युत पदाम्बुजे युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये तन्मयानाम् आदित्य नकुलाभिरामं श्रीमत्सदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरतालय यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री षडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं மறுவினைய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிடேன் என்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோழி மதுளரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் இத்த விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஓழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யிராடீந்து தற்பேரிதா ஸ்ரீமச்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீர சூரியுபகாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्य पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं षठरिनामानमहं प्रपद्ये ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வராகாவதாரம் இப்படி பல அவதாரங்களிலே பலவிதமான விஜய வைபவங்கள் இருக்கிறபடினால ஆழ்வார் ஒன்று ஒன்றாக சொல்லி அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார். மூலபலத்தோட ராமண சைன்யத்துல மூலபலத்தோட பெருமாள் யுத்தம் பண்ணி ஜெயித்ததை சொன்னார். அதுக்கு முன்னாடி நரசிம்மனாக ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணதை சொன்னார். அந்த மூலபலத்தை காட்டிலும் முக்கியமாக பரமசிவன் முதலானவர்கள் எல்லாமே நேர் எதிர்த்து வந்து நின்ற போது அவர்களை எல்லாம் தோற்கடித்து அவர்களை எல்லாம் ஓடி போகும்படி பண்ணின இந்த வைபவத்தை நம் போன பாசுரத்திலே பார்த்தோம். இந்த பாசத்தில் அழகா ஒரு விஷயம் சொல்றார். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா சிருஷ்டி பண்றார் சம்மன், இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? லோகம் மொத்தத்தையும் சம்மாரம் பண்றாருன்னா அப்புறம் நாலு பேர் சம்மாரம் பண்ணா, 40 பேர் சம்மாரம் பண்ற, 40,000 பேரை சம்மாரம் பண்ணார்னா இதுவா பெரிய விஷயம்? சகல லோகத்தையும் சம்மாரம் பண்றார் அப்படின்னும் போது ஜனஸ்தானத்துல 14,000 பேரை வதம் பண்ணார் அப்படிங்கறது பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கோம். மூலபலத்துல 200,000 பேரை வதம் பண்ணார் அப்படிங்கறத பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில சம்ஹார காலத்துல என்ன நடக்குதுன்னா, ஜெகத் மொத்தத்தையும் பிரம்மா உட்பட சிவன் உட்பட எல்லாரையும் சேர்த்து சம்ஹாரம் பண்றார். அப்ப என்ன சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பகவான் கிட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா நம்ம எதிர்க்க முடியுமா? இதையெல்லாம் சம்ஹாரம் பண்றதை காட்டிலும் பெரிய விஷயம் சிருஷ்டி பண்றார் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டானா, சம்ஹாரம் பண்றவாளால யாராலையும் சிருஷ்டி பண்ண முடியாது. இது நம்ம லோகத்துல சம்ஹாரம் பண்ணுவான் நிறைய பேர். 1,000 பேரை கொன்றேன் அப்படின்னா 1,000 பேரை சிருஷ்டிக்க முடியுமோ அவனால? ஆனா பெருமாள் வந்து அதைதான் ஆஞ்சநேயர் திருவடியானவர் ராவணன் கிட்ட சொல்ற. அப்ப சம்ஹார கதையெல்லாம் இருக்கட்டும், துணஸ்ததா சிருஷ்டும் மகாயசாகங்கிற சம்ஹாரம் பண்ண விஷயத்தை அப்படியே சிருஷ்டி பண்ணணும்னா பண்ணுவார். மறுபடியும் ஜலசாலத்துல 14,000 பேரை சிருஷ்டி பண்ணி கொடு அப்படின்னா சிருஷ்டி பண்ணி கொடுப்பார் பெருமாள். ஒன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு எறும்பு சிருஷ்டி பண்ண முடியுமா?
ஒரு புல்லை சிருஷ்டி பண்ண முடியுமா? எதை சிருஷ்டி பண்ண முடியும் நம்மளால? எதுவுமே சிருஷ்டி பண்ண முடியாது. அதனால இதுல சம்ஹார வைபவம் சிருஷ்டி வைபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வைபவம். இதெல்லாம் முன்னாடி வந்து சம்ஹார வைபவத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு பாசுரத்தை நாலு மெட இளநீரு மெட இன்னும் கோலு மெட பெரிகாலு மெட மலைதாளு மெட சுடர்த்தானு மெட அப்பன் ஊழியட உலகம் உண்ட ஊனே அப்படின்னு உலகம் உண்ட ஊன் அப்படின்னு எம்பெருமான் சப்தமிட்டு ஆளிலை கண்ணனாக இருந்து உலகத்தை எல்லாம் தன் வாயினாலே உறிஞ்சினான் அப்படிங்கிற வைபவத்தை பார்த்தோம். அதே மாதிரி அதை காட்டிலும் முக்கியமாக சிருஷ்டிக்கக்கூடிய வைபவம் ஏன்னு கேட்டா சம்பாரம் பண்றதுக்கு 10 பேர் கிடைப்பான். சாதாரணமா சின்ன சின்ன சம்பாரம் பண்றது. ஆனால் சிருஷ்டிங்கிறது ஒருத்தனாலையும் பண்ண முடியாத ஒரு காரியம். அது எம்பெருமான் சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்றான். சம்ஹாரம் பண்றதும் சங்கல்பத்தினாலே சம்ஹாரம் பண்றான். சிருஷ்டி பண்றதும் சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்றான். அவதாரங்கள்ல பார்த்தோம்னா ஜனஸ்தானத்துல வதம் பண்ணதோ இல்ல பானாசுர யுத்தத்துல வதம் பண்ணதோ இதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே பண்ணலாமா இருக்கலாமா இருக்க, எம்பெருமான் வந்து நேரம் வந்து அவதாரம் பண்ணிருக்கபடினாலே அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரியாக வதம் பண்றான். சிம்மாவதாரம் தான் அதுக்கேற்ற மாதிரியாக நகங்களாலேயே பிளந்து வதம் பண்றான். ராமாவதாரம்னா அதுக்கேற்ற மாதிரி வில்நாடியே கொண்டு வந்து ஆச்சரியமான சரங்கள் சர்வசக்தியானபடினால மாறு நிறைத்து இறைக்கும் அப்படின்னு சரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணி பண்றான். கிருஷ்ணாரதுல அதுக்கு மாதிரி தேரை ஓட்டிட்டு போய் சாரதி தரிசி தேரை ஓட்டிட்டு போய் சைன்யத்தோட கூட வந்து யுத்தம் பண்றான். இதெல்லாம் வந்து அந்தந்த அவதாரத்துல அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரியான வைபவம் அங்கங்க நடக்கும். ஆனா சிருஷ்டி சம்ஹாரம்னு உரைச்ச கேவல சங்கல்பம் மாத்திரம்தான் நடக்கும். அப்ப இந்த ஆயுதங்கள்னாலே இந்த வில்லுனாலேயோ சக்கரத்தினாலேயோ இல்ல மற்ற ஆயுதங்கள்னாலேயோ சம்ஹாரம் நடக்கிறதும் இல்லையோ, இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பெருமானுடைய சங்கல்பம் இருக்கு, ஆனா சங்கல்பத்தை வந்து இது ஆயுதம் மூலமாக பெருமான் நிறைவேற்றிக்கிறான். இது ஆயுதம் மூலமாக இது நடக்கணும் என்பதாக அவனுடைய சர்வசக்தித்வம் ஒன்று இருக்கும் இல்லையோ. சங்கல்பம் மாதிரி சக்தின்னு ஒண்ணு கொள்ளு, தனது ஆயுதத்தினாலே எல்லாத்தையும் சாதிச்சுப்பான். அதை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லும் போது ஸ்வசங்கல்ப கலாகல்பைகி ஆயுதைகி ஆயுதேஸ்வர அப்படின்னு சாதிக்க சுதர்சன ஆழ்வானை பத்தி சொல்லிச்ச. இப்போ எம்பெருமான் வச்சுப்போம், எம்பெருமானுடைய சங்கல்பத்துல ஒரு கலாகல்பம் தானா ஆயுதங்கள் எல்லாம். எம்பெருமானுடைய 16 ஆயுதங்களும் ஒன்னு சேர்ந்து அதுங்களுக்கு என்னென்ன 16 ஆயுதங்களுக்கும் என்னென்ன சாமர்த்தியம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சு பார்த்தா கூட எம்பெருமானுடைய சங்கல்பத்துல ஒரு சின்ன லேசம் தான் அதுல இருக்கும். ஆனா சங்கல்பத்தினாலேயே சகலத்தையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு அடையாளம் தான் சம்ஹாரமும் அந்த சிருஷ்டிங்கிறது. ஏன்னா சம்ஹாரங்கிறது ஆயுதத்தினால சாதிக்கலையே எம்பெருமான், சங்கல்பத்தினால தானே சாதிக்கிறான். ஆனா சிருஷ்டிங்கிறது ஆயுதத்தினால் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது, அது சங்கல்பத்தினால் தான் நடக்கும். அதனால இதெல்லாம் சங்கல்பத்தினால் நடக்கும்போது மற்றதும் நடந்திருக்கலாம், ஆனால் அந்தந்த அவதாரம் எடுத்தாச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நடப்பான் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் நமக்கும் பல விஷயத்தை அதன் மூலமாக காட்டி கொடுக்கிறான் அப்படிங்கிறது. அதைத்தான் அந்த கஜேந்திர மோட்சத்தில் நடக்கும்போது, கஜேந்திர மோட்ச அவதாரத்தில் நடக்கும்போது ஒரு முதலையை கொள்வதற்காக எம்பெருமான் வந்தான் அப்படின்னா முதலையை கொள்றதுக்கு எம்பெருமான் வர வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனையோ முதலை லோகத்துல செத்து போயிட்டு இருக்கு, இல்லை எம்பெருமான் வந்து சக்கராயுதம் பிரயோகம் பண்ணியா முதலையை கொள்றான் இல்லை. ஆனா இங்க விஷயம் வேற என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டா எம்பெருமான் ஆதி மூலமேனே யானை கத்தின போது அதுக்காக வந்தான், முதலையை கொள்றதுக்கு வரல. நான் ஆதி மூலம்ங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கான். அதே மாதிரிதான் இது ஒண்ணு ஒன்றையும் நமக்கு புரிய வைக்கிற விஷயம் ஏதோ மூல பலத்தை பெருமாள் வதம் பண்ணார் அப்படின்னா ராமனுடைய மூல சைன்யத்தை, அப்ப பெருமாளுக்கு சகாயம்னு சொல்லிட்டு இருக்கிற வானரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, பெருமாளுக்கு நாம் சகாயம் இல்லை நமக்கு தான் பெருமாள் சகாயம் அப்படின்னு விஷயத்த அவெல்லாம் புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரிதான் அடிப்படையான விஷயங்கள்லாம் அவ புரிஞ்சுன மாதிரி நமக்கும் வந்து பெருமாள் எப்படிப்பட்ட சகாயமாக நமக்கு இருப்பார் அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கணும் என்பதாக வருது. அதனால்தான் 14,000 பேர் வதம் பண்ணார் அப்படின்னா என்னுடைய 14,000 பாபங்களை கொண்டுடுவோம் அப்படிங்கிறார் சுவாமி. 14,000 பேர் வதம் பண்ணது மாதிரியாக நான் 14,000 பாபங்கள் பண்ணியிருக்கேன், பாபங்கள் எல்லாம் கொண்டு விடு, இதையும் சம்ஹாரம் பண்ணிடு என்பதாக சொல்லுகிறேன். அந்த மாதிரி ரீதியில இப்ப வந்து சங்கல்பத்தினாலே நடக்கக்கூடிய சிருஷ்டியை பத்தி சொல்லக்கூடியதாக ஒரு பாசுரம் இருக்கும். இதெல்லாம் அதெல்லாமும் சேர்த்து பார்க்கணும். இப்படியானா கோவர்தனம் என்னும் கொற்றக்கொடையை சொல்லும் போது அடுத்த பாசுரத்தில் இது வரப்போகுது, கோவர்தன கொடையே எம்பெருமான் ஏந்தின வைபவம் வரப்போகுது.
அப்ப என்ன சொல்ற பெரிய அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டோம்னா, வராக பெருமாளானவர் பூமி மொத்தத்தையுமே ஏந்தி நின்ன அந்த வராக பெருமாள் தான் இப்ப கிருஷ்ணனா வந்திருக்கார். அப்ப இப்ப கோவர்தனமனை எடுத்து வச்சார் அப்படின்னா இது போய் என்ன பெரிய விஷயம் இல்லையே, பூமி மொத்தத்தையுமே தன்னுடைய கொம்பு நுடியில் வச்சுட்டு இருக்கார் பெருமாள்னா, இங்கேயாவது கையால பிடிச்சுட்டு இருக்கார் அவர், கொம்பு நுடியில் வச்சுட்டு இருக்கார், அது வேறாவது மலையை பிடிச்சிட்டு இருக்கார், அவர் பூமியே பிடிச்சிட்டு இருக்கார். அப்போ ஏனத்துருவாகிய ஏசன் எந்தை இடவன் எழவாங்கி எடுத்த மலை அப்படின்னு வராக பெருமாள் எடுத்த மலைன்னு நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா இது எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு சக்தியில ஒரு லேசன் தான் இதெல்லாம் நம்ம பார்க்கறதெல்லாம் சர்வசக்த சங்கல்பத்தினாலையும் சாதிக்க முடியும், சக்தியினாலையும் சாதிக்க முடியும், ரெண்டு நாளையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கு என்பதாக தெரியும். இப்ப இந்த சிருஷ்டி பாசுரத்தை பார்க்கலாம். அன்று மண்ணீர் எரிகால் விண்மலை முதல் அன்று சுடர் இரண்டு பிறவும் இன்னும் அன்று மழை இரு தேவம் மற்றும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே. அப்பன் எப்பன் என்னப்பன் வர அடிக்கடி பிள்ளான்னு சொல்லுச்ச என்னப்பன் என்னப்பன் சேர்த்துதான் சொல்லுவார், ரெண்டு வாட்டி சொல்லுவார். என்ன ஒரு ஆதரவு நாளே எல்லா பக்கத்திலே அப்பன்னு சொல்ற என் அப்பன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் கிட்ட இருக்கிற ஒரு பரம பரம ஆதரவுனாலேயே திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்க. அப்படி அப்பன் ஜகத்துக்கெல்லாம் உபகாரகன், என் அப்பன் எனக்கு மகா உபகாரம் பண்ணவன், அவன் அன்று அப்படின்னா அன்னைக்கு சிருஷ்டி பண்ணானே ஒரு நாள், அன்றைக்கு மண்ணீர் எரிகால் விண்மலை முதல் அப்படின்னு பஞ்சபூதங்களையும் சொல்லிட்ட, மண்ணுனா பிருத்திவி நீர் எரி கால் வில் அப்படின்னு பஞ்சபூதங்களையும் சிருஷ்டித்தவன், மலை முதலானதையெல்லாம் அன்றே சிருஷ்டித்தவன், இரண்டு சுடரான சூரிய சந்திரங்களையும் அன்றே சிருஷ்டித்தவன், அன்றேனா என்றுன்னு அர்த்தம், என்னைக்கு சங்கல்பித்தானோ அன்னைக்கே சிருஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சங்கல்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் காரியம் நடத்தினான் அப்படின்னு இல்லை, நான் ஒரு கிரகம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சங்கல்பிக்கிறோம் கிரகம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் சங்கல்பிக்கிறோம், அதுக்கப்புறம் 6 மாசம் படாதபாடுபட்டு அப்புறம் ஒரு விஷய காரியம் ஆறுது நமக்கு. ஒரு பெரிய மாளிகை கட்டணும்னா அதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு ஆறுது. ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டணும்னா அது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ஆரம்பிச்சா 2026 முடியும் அப்படின்னு சொல்றான். இல்லை சங்கல்பித்த காலத்திலேயே முடியறதுக்கான விஷயம் இல்லையே, இதெல்லாம் சங்கல்பித்த உடனே முடியறது இல்லையே, இதெல்லாம் அதுக்கான சமயம் எடுத்து அதுக்கப்புறம் தானே முடியும். ஆனால் எம்பெருமான் சிருஷ்டித்த போது அப்படி இல்லை, எல்லாம் அன்று அன்று அன்றுன்னு போடுற எல்லாம் அன்னைக்கே நடந்தது, என்னைக்கு சிருஷ்டித்தானோ எதை என்னைக்கு சிருஷ்டிக்கணும்னு நினைச்சானோ அன்னைக்கே சிருஷ்டித்தான் இருக்கும். அதான் சாஸ்திர சுவாமி சொல்ற க்ஷணமாத்திரத்திலே சிருஷ்டித்தான் அல்லது சிறகாலம் கூட சிருஷ்டித்தான் நல்லன், சிருஷ்டிக்கணும்னு நினைச்சா அப்புறம் ஒரு நாள் பார்த்து சிருஷ்டிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படி பண்ணா கடைசியில் சிருஷ்டிச்சு முடிச்சான்னு இந்த கதையெல்லாம் கிடையாது, எல்லாம் அன்னன்னைக்கே நடந்தினது அன்று தட்சணத்திலே அந்த க்ஷணத்திலே அப்படின்னு சங்கல்பம் பண்ண அதே க்ஷணத்திலே சிருஷ்டி நடக்குது. மாதிரி அன்று மழை உயிர் தெய்வம் மற்றும் மழையை சிருஷ்டித்தான், உயிர்களை சிருஷ்டித்தான், தேவர்களை சிருஷ்டித்தான், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சிருஷ்டித்தான் அன்று முதல் உலகம் செய்ததுமே அப்படின்னு அந்த சங்கல்பித்த அந்த காலத்திலேயே அவன் வந்து முதல் அப்படின்னா ஆதி சிருஷ்டி காலத்திலேயே உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான் அப்படின்னு அந்த கணத்திலேயே. இப்படி சங்கல்ப மாத்திரத்திலே சகல சிருஷ்டியும் பண்ணிக்கிறவனுக்கு சொன்ன சத்ரு நிரசனாதிகள் ஒரு ஆச்சரியமோ என்று பார்த்துக்கு தாற்பயம் அப்படின்னு அவையும் சாட்சா சுவாமி சொல்ற. இந்த சிருஷ்டியுடைய வைபவத்தை பார்த்தாலே இது முன்னாடி சொன்னதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்றவனுக்கு அப்புறம் இந்த 10,000 பேரை கொண்டாரு 20,000 பேரை கொண்டாருங்கிறதெல்லாம் ஒரு கதையே இல்லை என்பதாக இருக்கும். பாசுரத்துல அன்று மண்ணீர் எரிகால் விண்மலை முதல் என்னுடைய அப்பனானவன் அன்றுனா அன்றைக்கேன்னு அர்த்தம், என்னைக்கு சங்கல்பித்தானோ சங்கல்பித்த அன்றைக்கே அதே நாளிலேயே அதே க்ஷணத்திலேயே அப்படின்னு அர்த்தம் சொல்ற. மண்ணீர் எரிக்கால் விண் மலை விண்ண ஆகாசம் வரைக்கும் பஞ்சபூதங்கள், அப்புறம் மலை முதல் அன்று சுடர் இரண்டு பிறவும் அப்படின்னு இரண்டு சுடர் ரெண்டு சுடர்கள் ரெண்டு தேஜஸ்கள் சூரியன் சந்திரங்கள், மலை முதல்னா மலை முதலானவைன்னு அர்த்தம், அதாவது இத்தனையும் படிச்சு அப்புறம் பர்வதங்கள் சமுத்திரங்கள்னு இன்னும் என்னென்ன இருக்கோ பூமியில அதெல்லாமும் சிருஷ்டித்தவன், அப்புறம் அன்று சுடர் இரண்டு அதே நிலையே சூரிய சந்திர மசோதாயதா பூர்வ கல்பயத்தையும் வேதத்தில் வரும், சூரியன் சந்திரன் இதெல்லாம் பகவான் சிருஷ்டிச்சான், அப்புறம் நட்சத்திரங்களை எல்லாம் சிருஷ்டிச்சான் அப்படின்னா வரும்.
அப்புறம் பிறவும் இன்னும் கூட இன்னும் என்னென்ன இருக்குன்னு கேட்டானா, அன்பு தொடர் இரண்டு, அப்புறம் பிறவும்னா இந்த நட்சத்திரங்கள் முதலானதெல்லாம் கிரகங்கள் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லாத்தையும் எம்பெருமான் அப்பவே சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிச்சான். பின்னும் அதுக்கு மேல அன்று மழை உயர் தேவும் மற்றும் மழையை சிருஷ்டித்தான். அப்புறம் உயிர் அப்படின்னா அந்த மழைகளை நம்பி ஜீவிக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாம் சிருஷ்டித்தான். அப்புறம் தேவும்னா அந்த மழையை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவர்களான இந்திரன் முதலானவர்களை சிருஷ்டித்தார். இப்போ நான்முறையும் நான்முகனையும் தேவரையும் எல்லாரையும் படைத்தவன் தானே, மற்றும் இன்னும் என்னென்ன பதார்த்தம் இருக்கோ எல்லாத்தையும் சிருஷ்டித்தான் என்பதா. மழை மாத்திரம் இல்ல, மழையின் ஒண்ணுனா மழையை கொடுக்கிற ஒருத்தர், மழையை வாங்குற ஒருத்தர், மழையின் ஒண்ணு. மழையை கொடுக்கிறவர் இந்திராதி தேவர்கள், மழையை வாங்குறவர்கள் யாருன்னா நம்மெல்லாம். நடுவுல மழை இந்த மூணுமே சிருஷ்டித்தோன் எம்பெருமான் தான் அப்படின்னு சாத்துரியத்துல அன்று மழை ஈரத்தேவும் மற்றும் அப்படின்னு. அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே, அன்று முதலாக இருந்து முதல் காலத்திலேயே உலகம் செய்தான். அந்த காலத்தை முதல் அப்படின்னு சொல்றாருல்ல, இது வேதம் அப்படிதான் சொல்லும். அக்ரே அப்படின்னு வரும், அடிக்கணும். இதம் வா அக்ரே ஐவதின் ஜனாசீத் தெய்வ சௌமியதம் அக்ரே ஆசீதும் பல இடத்துல அக்ரே அக்ரேன்னு வேதத்துல வரும். சிருஷ்டியை சொல்லச்சுன்னா அக்ரேன்னு வரும். அக்ரேனா முதலில் நடக்கும். முதலில்னா என்னன்னு கேட்டா, ஒண்ணும் இல்லாம ஒரு சிருஷ்டியும் இல்லாம முதல் முதல்ல எம்பெருமான் சங்கல்பித்து சிருஷ்டி பண்ணான்னு தான் அதுல வருது. சங்கல்பத்தினால சிருஷ்டி பண்ணான் அப்படின்னு வேதத்துலாம் பல இடத்துல வரும். கோவர்தனகிரியை கண்ணன் தூக்கின போது அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ யாருக்குமே எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் எல்லாம் மிக சௌக்கியமாக இருந்தன அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். ஒரு மழைச்சாரல் கூட படலை, ஒரு துணி கூட ஈரமாக இருக்குது அது உலரலை அப்படின்னு. மழை காலத்தில் நம்ம கஷ்டப்படுறோமோ இல்லையோ, துணி ஒரே ஈரமாக இருக்குது உலரவே இல்லைன்னு. ஆனால் அந்த பிரச்சனை கூட இல்லையா, எல்லாம் அது சௌக்கியமாக நடந்துருந்தது. கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை அப்படிங்கிறார் சுவாமி பெரியாழ்வார். இந்த இடத்துல எம்பெருமானுடைய விஜய வைபவம் தானே சொல்கிறோம். அப்போது கோவர்தனத்தை எம்பெருமான் தூக்கினான்ங்கிறது கூட ஒரு விஜய வைபவம் தான். அது கொற்றக்குடையாமது, விஜயத்துக்காக ராஜாக்கள் வச்சிருக்கிற குடை அது. கண்ணன் வந்து கொற்றக்குடையாக அதை பிடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டால், நான் தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கண்ணன் இந்த கோவர்தனகிரியை பிடிச்சிருக்கான். கோவர்தன மலையை பிடித்தான் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு லீலா மாத்திரம் இல்லை, அதில் எத்தனையோ வேதாந்த அர்த்தங்கள் இருக்குன்னு யாதவா விதயத்தில் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ஏன்னா கண்ணன் தான் தெய்வம், நிஜ தேவதா. நிஜ தேவதான தன்னுடைய நமக்கு சொந்தமான தேவதை கண்ணன்கிறவன். அப்போ தன்னுடைய தேவதையை தான் தான் ஆராதிக்கணும். இந்திராதி தேவர்கள்லாம் நமக்கு வந்து சொந்தமான தேவதைகள் இல்லை. என்னென்ன கேட்டான்னா, நமக்கு பக்கத்தாத்துக்காரெல்லாம் மாதிரி நமக்கே அம்மா அப்பா மாதிரி கண்ணன்கிறவன், நமக்கு பக்கத்தாத்துக்காரா எதிராத்துக்காரா மாதிரி மற்ற தேவர்கள்லாம் இருக்கலாம். ஆனால் சாட்சாத் எம்பெருமான் இருக்கச்சு அவனை விட்டுட்டு பிற தேவதைகளை ஆராதிப்பது எம்பெருமானுக்கே பொருட்களையா. அதனால தான் இந்திரனை பூஜிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மலைக்கு பூஜை போடுங்கன்னு ஏதேதோ சொல்றான். மலையாக இருக்கிறவன் கண்ணன், கோவர்தன கிரியாக இருக்கிறவனும் கண்ணன் தான், எல்லாமே கண்ணன் தான் அங்கே. அதனால அந்த ரீதியில தானே பூஜையை ஏத்துக்கிறான் அப்படின்லாம் வருது இல்லையோ. இது வேதத்தினுடைய பரம தாத்பரியத்தை சொல்கிறது. சகல சகல மனுஷர்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் சாட்சாத்தாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் தான் அப்படின்னு. மற்றவர்கள்லாம் கண்ணாலே நியமிக்கப்பட்டு ஈஸ்வரனாக இருக்கிறார்கள். அதான் கோவர்தன பர்வதம்னா கண்ணன் தான். மழை பெஞ்சுதே அப்படின்னா கண்ணன் தான். மழை பெய்ய வைக்கிறவன் யாருன்னா கண்ணன் தான். எல்லாம் கண்ணன் தான். அதை ஸ்பஷ்டமா நான் தான் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லல, நான் தான் மழை பெய்ய வைக்கிறேன்னு. அது பகவத்கீதையில் சொல்றான், அகம் தபாமி அகம் வருஷம் நிகழ்நாமி உத் சிருஜாமிச்சா. வெயில் அடிக்கிறதுனா நான் தான் வெயில் அடிக்க வைக்கிறேன், மழை பெய்யறதுனா நான் தான் மழை பெய்ய வைக்கிறேன் அப்படி எல்லாத்தையும் சொல்றான் பகவத்கீதையில தத்துவத்தை சொல்றபடினால. இங்கே கோபர்களுக்கெல்லாம் வந்து இந்த தத்துவங்கள்லாம் அவளுக்கு தேவையில்லை, லீலை தான் இவளுக்கு தேவை. அதனால தத்துவத்தை தத்துவமாக சொல்லி புரிய வைக்கிறது பகவத்கீதையில, தத்துவத்தையே லீலையாக நடத்தி காமிச்சு புரிய வைக்கிறது அப்படிங்கிறதான் ஆயர் குலத்துல. இங்கே நடந்த வைபவங்கள் எல்லாமே அப்படிதான், மொத்தமே எல்லாத்திலையும் ஏதோ ஒரு தத்துவம் இருக்கும். அதனால இதுல இருக்கிற தத்துவம் என்ன கேட்டானா, ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக மழையை பெய்விப்பவன் மழையை தடுத்து நிறுத்துவன் ரெண்டுமே கண்ணன் தான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க காமிக்கிறாராம். அதனால சர்வேஸ்வரன்கிறத புரிய வச்சபடினால இந்த சர்வேஸ்வரனுடைய கொற்றக்குடை இது. இது சாதாரணமான கொற்றக்குடை இல்லை. ஒரு ராஜாவுக்கே கொற்றக்குடை இருக்கும்னா சர்வேஸ்வரனானவன் எல்லாரையும் ஜெயிச்சிருக்கான், அதனால கொற்றக்குடை. இந்திரனை ஜெயிச்சிருக்கான், எல்லாத்துக்கு மேல நம்மளை ஜெயிச்சிருக்கான்.
ஏன்னு கேட்டான்னா, பகவான் யாருங்கிறத நமக்கும் புரிய வச்சுட்டானுஞ்சோ இப்போ கொற்றக்குடை மூலமாக. அதனால அப்படிப்பட்ட அந்த கோவர்தன கொற்றக்குடைக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, எல்லா மிருகங்களும் சௌக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத பெரியாழ்வார் 10 பாசுரத்துல அட்டுக்குவியில சாதிக்கிறார். அட்டுக்குவின்னு ஆரம்பிச்சு என்ன, குழவியடை காலிட்டு எதிர்ந்து வரும் கோவர்தனவண்ணும் கொற்றக்குடையே. யானையோட சிங்கம் சண்டைக்கு வருதான், அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து யானை குட்டியை காப்பாத்துறோங்கிறதுக்காக தன் குட்டியை தன்னுடைய காலுக்கு இடுக்கல போட்டு சிங்கத்துக்கு எதிர் நின்று சண்டை போடுறதான் யானைங்கிறது. யானையினுடைய குட்டிகள்லாம் பார்த்தா தெரியும், ரெண்டு காலுக்குள்ள நடுவில் தான் குட்டி இருக்கும். யானை பெருசா இருக்கும், அது குட்டிங்கிறத ரெண்டு காலுக்கும் நடுவில் இருக்கும். அந்த மாதிரி குட்டியை காலுக்கு நடுவில் வச்சுன்னு சிங்கத்தினோட அது எதிர்க்கு சண்டை போட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த குரங்குகள்லாம் இருந்தது எல்லாத்தையுமே நிறைய சொல்ற. அப்போ குரங்குகள்லாம் அனுமானுடைய அடங்க சென்று இலங்கை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தம் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் குற்றக்குடையே. அனுமானுடைய புகழ் எல்லாம் பாடிந்து குரங்குகள்லாம் வந்து தம் குழந்தைய அதெல்லாம் வளர்க்கறதாம். காண கலியானை தன் கொம்பிழந்து கதுவாய் மதம் சோர தன் கையெடுத்து கூணல் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. யானை சண்டை போட்டு தன்னுடைய கொம்பு முறிஞ்சு போச்சான். அப்ப மேல பார்த்தா ஆகாசத்தில் 100 கொம்பு இருக்கு, அதான் சந்திரனுடைய பிறை. உடனே நம்ம கொம்பு போல இருக்கே அப்படின்னு அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதான் யானையானது. அதனால இப்படி எல்லாம் மிருகங்களுடைய ஒரு வேடிக்கைகள் இருக்கொல்லியும், அதுக்கு எந்த விதமான ஒரு குறவும் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய அருவிகள் எல்லாம் அந்த பக்கம் எப்பாடும் பறந்து இழித்தெள் அருவி இளங்கு மணி முத்து வடம் பிறட குப்பாயமென நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையேண்டா நிறைய சாதிக்கிற. இது ஒரு பாசத்தை வச்சுருக்கிற போல இருக்கு. அவரும் பெரியாழ்வாரும் மிருகங்களுக்கும் குறவு கிடையாது, மனுஷர்களுக்கும் குறவு கிடையாது, எல்லாரும் ஆனந்தமாக இருக்கும்படி எம்பெருமான் அந்த கொற்றக்குடையை பிடித்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இல்ல ஆணிரை பாடி அங்கே ஒடுங்க, மொத்த கோவர்தனமும் அதுக்குள்ள ஒடுங்கி நிற்கிறது அப்படின்னு. பசுக்களுக்கும் இடையர்க்கும் கீழே புக்கு நிர்பயமாக வர்த்திக்கும்படியாகவும் மகீதரோபரிவர்த்தமான வன கரி யூதங்கள் கீழே புரளும்படியாகவும். மலை மேல இருக்கக்கூடிய யானைகள்லாம் கூட தரையில இருந்து அழகா புரண்டு இருக்கான் ஒரு குறவும் இல்லாமல். பூர்ண சரசுகள் அதோ முகமாய் சதி சகோஷமாய் பிரவகிக்கும்படியாகவும். மலையை கவுத்துட்டானே மலையில இருக்கிறதுல என்ன ஆகும்னா கவலையே இல்லை, மலை அதுவும் கீழே வந்து இருந்துருக்கு. அப்போ மலையில இருக்கிற குளங்கள்லாம் என்ன ஆகும்னா அது பாட்டுக்கு அறிவு மாதிரி கொட்டின்னு இருக்கு, அதனால எந்த குறவும் இல்லை. ஸ்ரீ கோவர்தனத்தை எடுத்தருளி பாதகமான வருஷத்தை தடுத்தருளி இந்திரனை ஜெயித்தருளினான் என்னப்பன் என்கிறார். என்னப்பன் என்னப்பன் தீமழை காற்று குன்றம் எடுத்தானேனா அந்த கொற்றக்குடைனா இந்திரனை கூட ஜெயிச்சான். கடைசியில இந்திரன் வந்து அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டா அபிஷேகம் பண்ணி கோவிந்த நாமத்தை சொல்லிவிட்டு எனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு போனான் அப்படின்னு வரும். அடுத்த பாசுரம், இது கடைசி பாசுரம். ஆச்சரியமான கோவர்தன விற்த்தாந்தத்தோட எம்பெருமான ஜெய விற்த்தாந்தத்தை முடிச்சுக்கிறார். நான் முதலே சொன்ன மாதிரி கோவர்தன விற்த்தாந்தங்கிறது நம்மை எம்பெருமான் ஜெயித்த விற்த்தாந்தம். இந்திரனை ஜெயிச்சது மாத்திரம் இல்லாமல் நம்மை கூட எம்பெருமான் ஜெயிக்கிறான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூட மலை எடுத்தான்னா அது ஒரு லீலையா இருக்கு. நமக்கு என்னன்னு கேட்டான்னா சகலமும் எம்பெருமான் தான் செய்கிறான், தேவாதி தேவன். அது மாத்திரம் இல்லாமல் ஜெயிச்சுக்கன்னு சொல்ற மாதிரி நம்முடைய தேவன், நமக்கு உரியவன் எம்பெருமான்ங்கிறத காமித்து கொடுத்தது. குன்றம் எடுத்த விரான் அடியாருடும் ஒன்று நின்ற சடகோபன் உரை செயல் போன இந்த ஓராயிரத்திழிவை வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே அப்படின்னு பரசுருதி சொல்லக்கூடிய கடைசி பாகம். குன்றம் எடுத்த பிரான் கண்ணன் அவனுடைய அடியாரோடு ஒன்றி நின்ற சடகோபன். கோவர்தனக்குடைய கண்ணன் எடுத்த போது கீழே கோபர்கள் எல்லாம் அந்த கோவர்தனக்குடை கீழே இருந்தார்கள் இல்லையா, அவளோடு கூட தாமும் இருந்ததாக சுவாமி நம்மாழ்வார் பாவிக்கிறார். எத்தனை அழகு! ஏன்னா 7 கண்ணன் பிடிச்சுன்னு இருந்தான். இந்த 7 இவாளுக்கு காரியம் என்னன்னு கேட்டா கண்ணனை பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் காரியம் கிடையாது. அங்க இப்படி இப்படி போயிட்டு இப்படி இப்படி போயிட்டு இருந்து கடைசியில கிருஷ்ணனுடைய தரிசனம் தான். 7 காரியம், வெளியில எங்கேயும் வெளில போக முடியாது, ஒரே மழை, அதனால வெளியிலே போக முடியாது, உள்ள இருந்து கண்ணனையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆழ்வாருக்கு ஒரு அழகான ஒரு காட்சி என்னன்னு கேட்டா, அந்த கோவர்தனமடைய கண்ணன் பிடிச்ச போது கீழே இருந்த கோபர்களோடு கூட நானும் ஒருத்தனா இருந்திருக்கணும் அப்படின்னு
அந்த காட்சிக்கு அப்படியே சேவை அப்படியே அனுபவம் ஆழ்வாருக்கு வாய்த்தது. அதனால குன்றம் எடுத்தபிடான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் அப்படிங்கிறார். எப்படிலாம் சாதிக்கும் போது ஆழ்வார் தாமும் கோவர்தனத்தின் கீழே திரு ஆயரோடே கூடி நின்று அப்படின்னு. அங்க இருக்கிற ஆயர்களா அவர்கள் திரு ஆயர்கள், கண்ணனை அனுபவித்தவர்கள்னா அப்படி அனுபவித்தவர்கள். கோவர்தன உத்தாரண பூர்வக விஜய ரூப சகல திவ்ய சேஷ்டி தங்களையும் அமாரி அவளோட கூடி நின்று தானும் இருந்ததாக நம்மாழ்வார் பாவித்து அந்த அனுபவத்தையும் பெற்று விட்டார் இங்க அப்படின்னு. குன்றம் எடுத்தபிதான் அடியாரோடும் ஒன்றி நின்ற அப்படின்ன, அடியாரோடு நின்றன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அடியாரோடும் ஒன்றி நின்றன்னு போட்டிருக்காரு பாருங்க. அவளோட ஒன்றி நிக்கிறாராம். அவளுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லை. அவ இருக்கா கூடவும் நானும் இருக்கேன். ஒரு கொடைக்குள்ள ரெண்டு பேர் இருக்கா, கொடைக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் கூட நானும் போய் நிக்கிறேன்னா அப்ப கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜலம் எல்லாம் போடும். அப்படிலாம் கிடையாது. ஒன்றி நின்றனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, அவர்களுக்கு தாசியத்தை வகித்து நின்ற அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறேன். அதாவது நம்மாழ்வார் அங்க போய் இருக்கும்போது அந்த கோவர்தன கிரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள் இருக்கையோ அவர்களுக்கு நான் தாசன்னு சொல்லிட்டு அங்க ஒன்றி நிற்கிறாராம் ஆழ்வார். அதனால அவர்களுக்கு தாசிய பாவத்தை வகித்து, அவர்களுக்கு தாசபாவத்தை வகித்து கொண்டு ஆழ்வார் அங்கே ஆனந்தமாக இருக்காரன். அதாவது ஆயர் குலத்தில் இருக்கவர்கள் மொத்த பேரும் கிருஷ்ணதாசர்களாக இருக்கச்ச ஆழ்வார் அங்க போய் கிருஷ்ணதாசர்களான அவர்களுக்கு தாசர்களாக இங்க ஆழ்வார் இருந்தார் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை சாதிக்கிற. குன்றம் எடுத்த விதான் அடியாருடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் சடகோபன் அருளி செய்தது. நன்றி புன இந்த ஓராயிரத்துளிவை, நன்றி புனைந்த அப்படிங்கிட்ட நன்மையை புனைந்தார். நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியதான இந்த ஆயிரம் திருவாயுமொழியிலே இந்த பத்து, இந்த பத்து பாட்டும் எம்பெருமானுடைய ஜெயத்தை பற்றி சொல்லக்கூடியது. எம்பெருமான் எப்படி ஜெயித்தான் அப்படின்னு அவனுடைய விஜயத்தை பற்றி சொல்லக்கூடியதான் அப்படின்னாலே இந்த பத்து பாட்டையும் யார் நன்காக அபியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் ஜெயம் கிடைக்கும். வென்றி தரும் பத்தும், இந்த பத்தும் வென்றி தரும். கோவர்தன உத்தாரண பூர்வக விஜய ரூப சகல திவ்ய சேஷ்டி தங்களையும், இதைதான் பிரதானமாக எடுத்திருக்காரு பிள்ளான்னு கூட. எல்லா சேட்டையும் சொன்னா அதுல கோவர்தன உத்தாரணம் பண்ணி இந்திரனையும் நம்மையும் ஜெயித்தானோன்னு அதிலிருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய சகல விஜய சேஷ்டி தங்களையும் ஏத்தின திருவாய்மொழியை சாதரமாக கற்பவர்க்கு மேவி கற்பார்க்கே அப்படிங்கிறார். ரொம்ப ஆதரவோடு கூட இதை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வென்றி தரும், வெற்றியை கொடுக்கும் அர்த்தம். ஆனா இது பத்து பாட்டு மாத்திரம் இல்ல, பத்தும்னு போட்டுக்கலாம். இந்த பத்து வென்றி தரும் சொல்லாமல் பத்தும் வென்றியை கொடுக்கும் சொல்ல முடியாதனால பத்து பாட்டுமே வென்றியை கொடுக்கும் அர்த்தம். அதாவது ஒவ்வொரு பாட்டும் இதுல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இத்திருவாய்மொழியில் ஓரோரு பாட்டே விஜயத்தை கொடுக்கும் என்கிறான் அப்படின்னு. இந்த ஒவ்வொரு பாட்டுமே கூட இவருக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றினா எதுல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, சுருக்கமாக நமக்கு தடையா இருக்கக்கூடிய பாப்பத்தை போக்கி நமக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம எதை வேணா அபேட்சிக்கலாம், எதை அபேட்சிச்சாலும் அதுக்கு தடையா இருக்கிறது பாப்பம் தானே. அந்த பாப்பத்தை போக்கி நமக்கு, பாப்பத்தை ஜெயிக்கிறது தான் நமக்கு வெற்றிங்கிறது. வேற தனியா வெற்றியும் தனியா ஒண்ணும் கிடையாது. நமக்கு வேற யாரா ஒருத்தர் தடையா வந்தா கூட நம்ம பாப்ப பலனாகத்தான் அவர் வந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால பாப்பம் போச்சுன்னா அப்ப அந்த தடையும் போயிடும். அப்ப யார் தடையா இருக்காரோ அவரே வந்து நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருவார், நான் இத்தனால அப்படி இருந்தேன் மாறிட்டேன். ஏன்னா நம்ம பாப்பம் இருக்கிற வரைக்கும் தான் வியாதி இருக்கும். பாப்பம் இருக்கிற வரைக்கும் தான் இன்னொருத்த தடையா இருப்பார். பாப்பம் இருக்கிற வரைக்கும் தான் சம்சாரம் இருக்கும். அதனால நமக்கு தடையாக இருக்குங்கிறது உண்மையிலேயே பாபம் தான். சம்சாரத்துக்கே காரணம் பாபம் தான், எல்லாத்துக்கும் காரணம் பாபம் தானே. அதனால அந்த பாபத்தை அசுரர்களை ஒழிக்கிற மாதிரி இந்த பாபத்தை ஒழிச்சு எம்பெருமான் அவதாரம் எடுத்து அசுரைகளை ஒழித்தான். ஆழ்வாருடைய இந்த திருவாய் மொழிங்கிறது நம்மளுடைய பாபங்களை ஒழிக்கும். ஒழிச்சபடினாலே எம்பெருமானுக்கு வெற்றி மாதிரி நமக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால ஐஸ்வர்ய ஆர்த்திகளுக்கு ஐஸ்வர்ய விரோதி பாபதேயத்தை பண்ணி கொடுக்கும். ஐஸ்வர்யத்துக்கு விரோதியான பாபம் போகும், கைவல்யத்துக்கு விரோதியான பாபம் போகும், மோட்சத்துக்கு விரோதியான பாபம் போகும், கைங்கரியத்துக்கு விரோதியான பாபம் போகும், பக்திக்கு விரோதியான பாபம் போகும். எல்லாம் எல்லா பாபமும் போய் ஞானமோ பக்தியோ கைங்கரியமோ எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி, ஜெயம் 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 தான் கிடைக்கும் அப்படின்னு. வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே, ஆனால் மேவி கற்பார்க்கேன்னு ஒன்று ரொம்ப ஆதரவோடு யார் சொல்லுகிறார்களோ சாதனமாக கற்பவர்களுக்கு அப்படின்னு சொல்றார். ஆதரித்து சொல்றவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் அர்த்தம். விக்ராந்தியாவிஷ்டபானாம் அமிர்தமதனதோத்ருதேர் பூத தாத்ரியாக
கல்பே லோகாதனாச்சிதிபர சகனாத் தைத்தியராஜ பிரஹாராத் லங்கா சங்கோச்சகத்வாத் அசுர புஜவனச்சேதனாத் லோக சிருஷ்டேஹே திருத்யா கோவர்தனாதேஹே ஸ்புட ஜகதவன பிரக்ரியம் ஸ்ரீசமாஹ. லோக சிருஷ்டேஹே அப்படிங்கிறது விஷயம் நாம பார்த்தோம். லோகத்தை சிருஷ்டிக்கிறவன், லோகங்களையெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் அர்த்தம். திருத்யா கோவர்தனாதேஹே, கோவர்தனத்தை தரிக்கிறபடினாலே, அது கோவர்தனம் மாத்திரம் இல்ல, லோகத்தை எல்லாம் தரிக்கிறவன் எம்பெருமான் தான் வேதம் சொல்றது. ஏதசிவா அக்ஷரச பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருத்தோ திஷ்டதா. ஏதசிவா அக்ஷரச பிரசாசனே கார்கி தியாவா பிருத்வி விதிருத்தோ திஷ்டதா. இந்த ஆகாசம், இந்த பூமி, இன்னும் சத்த லோகங்கள் எல்லாத்துமே தரணம் பண்ணியிருப்போம். எல்லாம் பிடிச்சு நிக்கிறது இல்லையோ, அதது அதுவும் இடத்துல நிக்கிறது. கிரகங்கள் சரியா சுத்தின் இருக்கு. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ கிரகங்களோ எல்லாம் தாறுமாறா போகாமல், ஏடா கூடமா போகாமல், ரொம்ப ஆச்சரியமாக நடந்துட்டு இருக்குன்னா மொத்தமும் காரணம் எம்பெருமானுடைய சங்கல்பம் அப்படிங்கிற. அதனால எல்லாத்தையும் தரிப்பவன் எம்பெருமான் தான். சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் தரிக்கிறான். முதல்லயே சொன்ன மாதிரி அதெல்லாம் தரிக்கிற சங்கல்பத்தினாலே, கோவர்தனத்தை தரிக்கிறது தன்னுடைய சக்தியினாலே அப்படின்னு, தன்னுடைய கை விரல்களை வச்சு, அதுவும் ஒரு விரல்னாலே கோவர்தனத்தை தரித்து காட்டினான் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். இப்படியாக எம்பெருமான் வந்து ஸ்புட ஜகதவன பிரக்ரியம், ஜகத்தை ரட்சிக்கக்கூடிய பிரக்கிரியை உடையவன், பல விதங்களாலே உலகத்தை ரட்சிப்பவன்கிறதை தெளிவாக காட்டினது இந்த விபவ அவதாரங்கள்ல எம்பெருமானுடைய விஜய வைபவங்கள் மூலமாக என்பதாக ஸ்ரீசமாக சிவபெருமான எம்பெருமானை குறித்து ஆழ்வார் இங்கே அருள் செய்தார். மிக ஆச்சரியமான ஆழியத என்கிற திருவாய்மொழியை நாம் பார்த்தோம். அடுத்ததும் அடுத்து ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழி இதே மாதிரி தான். கற்பார ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே கற்பால் அயோத்தியில் வாழும் சராசனம் முற்றவும் கற்பால குய்த்த நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு. இதுலேயும் ராமாவதார வைபவத்திலேருந்து ஆரம்பிச்சு வராக அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அதுல எம்பெருமான் இப்படி ரக்ஷணம் பண்றாங்க வைபவம் தான் இதுலயும் வரப்போறோம். தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.